வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரோல் நார்மல் நாட் வித் கிராஸ் கட் ஒயர் கூட பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம். பார்ட் த்ரீயில் இந்த கூடையை நம்ம முடிச்சிடலாம். நான் இதுவரை பின்னிருக்கிறேன். பார்ட் ஒன் பார்ட் டூவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கிடுங்க. இந்த கூடை வந்து நார்மல் நாட்டில் நான் அடிபாகம் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே நம்ம கிராஸ் ஆப்பின்றோம். நான் 9 அடியில் 28 ஒயர் எடுத்திருக்கிறேன். ஒரு ரோல் வந்து கிளாஸ் ஒயர் ப்ளூ எடுத்தேன், ஒரு ரோல் ஒயிட் கலர் எடுத்திருக்கிறேன். ஒயிட் கலர் ஒயரை வந்து ரன்னிங் ஒயராக வச்சு நான் அடிபாகம் போட்டேன். இப்போ நான் இந்த அளவுக்கு நான் கூடையை மேலே வர பின்னி கொண்டு வந்திருக்கேன். நான் ஒவ்வொரு பகுதியாக தெளிவாக நான் அந்த கூடை வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். பார்ட் ஒன் பார்ட் டூவை பார்த்துட்டா இந்த கூடை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இதில் வந்து கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பின்னிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸியாக பின்னலாம். நம்ம அடிபாகம் மட்டும் நார்மல் நாட்டில் போடணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட் கலர் ரன்னிங் வேற ஜாயின் பண்ணி நம்ம போடணும். இது கூடையும் டிசைன் அழகாக வந்திருக்கு. நீங்கள் அடிபாகம் போடுறதுக்கு ஒரே கலராக இருந்தால் கூட நீங்கள் அப்படி கூட போடலாம். நீங்கள் ரெண்டு கலர், நான் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ போட போய் இந்த மாதிரி டிசைன் வருது. இப்போ கிராஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்து பின்னணும். ஒவ்வொரு டிசைனும் இந்த ப்ளூவில் வரும்போது 4 முடிச்சு நடுவில் வரும், பூ மாதிரி வரும். ரெண்டு சைடும் அந்த மாதிரி வரும். இந்த கூடைக்கு 2 ரோல் ஆச்சு. நான் 9 அடி 10 தான் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பகுதியில் நம்ம கூடையை முடிச்சிடலாம். நான் மேலோட்டமாக சொல்லிக் கொடுக்காம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். அதனால தான் நான் 3 பாகமாக இந்த கூடை பின்னுறதை போட்டிருக்கேன். இந்த ப்ளூ வந்து நான் கிளாஸ் ஒயர் எடுத்துருக்குறேன், வெள்ளை வந்து நார்மலாக நம்ம எப்போ பின்னக்கூடிய ஒயர் தான். நீங்கள் ஒரே பக்கமாக கூட பின்னிட்டு இன்னொரு பக்கமாக கூட பின்னலாம். இந்த கிராஸ் கூடையில் அப்படியும் பின்னலாம். ஒரு பக்கமாக கூடையை கொஞ்சம் உயரமாக நம்ம பின்னிட்டு அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் உயரமாக பின்னலாம். நான் அப்படி தான் இந்த கூடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பின்னுறேன். ஒரு பக்கமாக உயரமாக பின்னிட்டு இன்னொரு பக்கம் நம்ம பின்னலாம். நம்ம கிராஸாக உள்ள உயரை எடுத்து எடுத்து பின்ன வேண்டியதுதான். இந்த 4 ப்ளூ கலர் முடித்து சுற்றி பார்டர் மாதிரி இந்த வெள்ளை ஒயர் வச்சு நம்ம பின்னுறோம். ரெண்டு ஓரத்துலேயும் இந்த டிசைன் வரும். கூடையோட அடிபாகத்துலேயும் இந்த டிசைன் வரும். இந்த மாதிரி ரெண்டு ஓரத்துலேயும் இருக்கும். இப்போ வந்து இந்த கிராஸ் 2 ஒயிட்டில் இருக்குது, அதில் ஒரு முடித்து போட்டுடலாம். சுற்றிலும் பார்டர் மாதிரி வரும்.
நம்ம எப்படி அடிபாகத்தில் பின்னணுமோ அதே மாதிரி வரும். இந்த ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த பகுதி பின்னலாம். இப்படி எங்கெங்கே கிராஸ் ஆகுறதோ அங்கெல்லாம் நம்ம எடுத்து பின்னணும். டிசைன் வந்து இந்த மாதிரி வரும். நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்ட மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து மேலே வர நான் பின்னிருக்கிறேன். ஒரே அளவாக நான் பின்னி சொருக போகிறேன். நீங்கள் முக்கோணமாக வேணும்னாலும் நீங்கள் பின்னிட்டு சொருகலாம். நான் வந்து ஒரே லெவலில் பின்னிட்டு சாதாரண கூட நாம் எப்படி சொருகிறோமோ அதே மாதிரியே நான் சொருக போகிறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னால் 4 ரோலில் கிராஸ் கட் கூட போட்டேன். அதுலேயும் நான் 3வது முடிச்சில் சாதாரண கூட சொருகின மாதிரி தான் சொருகினேன். அப்போ தான் மேலே வந்து ஓரம் விளிம்பு வந்து கனமாக இருக்கும். அதனால் நான் அப்படியே கிராஸாக 2வது நாட்டில் தான் சொருகணும். கிராஸ் கூடையெல்லாம் நம்ம 2வது நாட்டில் சொருகுவோம். இதில் வந்து 7 டிசைன் வந்திருக்கு, 7 பூ வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் 7 பூ வந்திருக்கு. அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும். உயரம் இந்த அளவு 6 அடிக்கு மேலேயே சொருகிறதுக்கு இருக்குது. ப்ளூ வந்து கொஞ்சம் 4 அடிக்கிட்ட இருக்குது. நான் வந்து இந்த ஒயர் வந்து எப்படி சொருகிறேன்னா, ஒரு முடிச்சில் 2 ஒயர் நேராக இருக்கிற 3வது முடிச்சில் சொருகிறேன். 2 ஒயரையும் சொருகணும். நேராக பாருங்கள், இந்த 3வது முடிச்சில் 2 ஒயரையும் சொருகணும். நான் இதே மாதிரி தான் 4 ரோல் கிராஸ் கூடைக்கு சொருகிருப்பேன். சொருகிட்டு அதில் வர்ற 2 ஒயரை ஒவ்வொரு ஒயரையும் கிராஸாகவே நம்ம சொருகிடலாம். இந்த ஒரு நாட் மட்டும் நேராக சொருகணும். அப்போ வந்து விளிம்பு வந்து ஒரு லைன் மடங்கி விளிம்பு கனமாக இருக்கும். நார்மல் நாட் கூட மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இப்படி பிடிச்சதுன்னா இதே மாதிரி சொருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முக்கோணமாக கூட சொருகிக்கிடலாம். அது உங்கள் விருப்பம். இப்படியே ஒவ்வொரு முடிச்சிலேருந்து வர்ற 2 ஒயரை நேர நான் 3வது முடிச்சில் சொருகிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற ஒயரை நான் கிராஸாக சொருகிறேன். ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் சொருகணும். இப்படி சொருகும்போது ஒரு லைன் வந்து இப்படி மடங்கும் இந்த மாதிரி. இப்படி நேராக சொருகிட்டு இதை ரெண்டாக பிரித்து கிராஸாக சொருகணும். எந்த அளவு உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு அடிபாகம் வரை சொருகிக்கிடுங்க. டைட்டாக இழுத்து சொருகணும். அடுத்தடுத்த முடிச்சில் கூட நீங்கள் சொருகிக்கிடலாம். நீங்கள் கொஞ்சமாக சொருகிட்டு கட் பண்ண வேண்டாம். அடிபாகம் எந்த அளவு உயர் நீளம் இருக்கோ அந்த அளவு நீங்கள் சொருகிக்கிடுங்க. இப்படி கிராஸாகவே சொருகணும். இந்த குடைக்கு நான் 9 அடியில் 28 உயர் எடுத்திருக்கிறேன். ப்ளூ மட்டும் 28 உயர் எடுத்தேன். வெள்ளை வந்து ரன்னிங் வேர் வச்சு நான் அடிபாகம் போட்டேன். இந்த கூடைக்கு வந்து 9 அடி போதும். நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த கூடை பின்னுறேன். அதனால் 9 அடி எடுத்து லாஸ்ட்டாக அது எந்தளவு உயரம் வருதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி சொருகணும் கிராஸாக. அதுக்கடுத்து இன்னொன்று சொருகி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ப்ளூ சொருகி காட்டுறேன். இந்த நேராக 3வது நாட்டில் நேராக ஒரே லெவலாக சொருகணும். ஒரு முடிச்சு எந்த முடிச்சில் நம்ம சொருகியிருக்கோமோ அதே மாதிரி சுற்றிலும் சொருகணும். இது பின்னுறவங்களுக்கு தெரியும், இது பின்ன தெரியாதவங்களுக்கு வேண்டி தான் நான் சொல்கிறேன். இப்போ இதில் உள்ள இந்த 2 ஒயரை கிராஸாக சொருகணும்.
ஏன்னா நம்ம சொருகிற ஒயர் வந்து இந்த ஹோல் வழியாக தெரியாத அளவுக்கு கிராஸாகவே சொருகணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் கூட. ஒரு லைன் ஃபுல்லாக ஒரு முடிச்சு சொருகிக்கிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிராஸாக சொருகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இது ஃபுல்லாக கொஞ்சம் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சொருகியிருக்கேன் கிராஸாக, இந்த மாதிரி வரும். இன்னும் அடிபாகம் வர இன்னும் சொருகணும். எந்த அளவு நீளம் இருக்கோ அந்த அளவு கூடையே நம்ம சொருகிக்கிடலாம். அப்போ வந்து கூடை வந்து நல்லா கனமாக இருக்கும். ஃபுல்லாகவே சொருகிக்கிடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக மடங்கியிருக்கு, விளிம்பும் நல்லா கனமாக இருக்குது. ஃபுல்லாகவே நான் அடிபாக வர நான் சொருகிடுறேன். டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த குடைக்கு 9 அடி எனக்கு உயரம் போதும். உங்களுக்கு இன்னும் அதிகம் உயரம் தேவை அப்படின்னா கூடுதலாக ஒரு 6 அடியோ 4 அடியோ எடுத்துக்கிடுங்க. இந்த கிராஸாக பார்க்கும்போது 33 முடிச்சு வந்திருக்கு. இதில் 7 இந்த முக்கோணம் போக ஒரு 6 பூ வந்திருக்கு. இந்த ரெண்டு சைடு 7 வந்திருக்கு. மேலே வந்து ஒரு பூவை நம்ம மடக்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் வி ஷேப்பில் வரும். இந்த டிசைன் வந்து இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வருது பாருங்கள். உங்களுக்கு இந்த கூடை வந்து நேராக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோவை விட நேராக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடிபாகம் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் ஐங்கோணமாக வரும். இது அருங்கோணம் இல்லை, ஐங்கோணம். நான் பாட்டூவில் அருங்கோணம்னு சொல்லியிருப்பேன், சாரி, ஐங்கோணமாக வரும். இதில் வந்து நான் தென்னங்குச்சி சொருகலை, ஆனால் தென்னங்குச்சி சொருகின மாதிரியே நல்லா கனமாக இருக்குது. அடிபாகம் வளையலை, இதுலேயும் அருங்கோணம் மாதிரி டிசைன் வருது பாருங்கள். ஐங்கோணம் மாதிரி வருது. 5 முடிச்சு சேர்ந்து ஐங்கோணம் மாதிரி வரும். கூடையும் பார்க்குறதுக்கு 2 ரோல் இன்னும் கைப்பிடி போடணும். கைப்பிடிக்கு கொஞ்சம் உயர் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே அடிபாகத்தில் ஐங்கோணம் மாதிரி வரும். இந்த வெள்ளை டிசைன் வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி வரும், முக்கோணமாக வரும். 100 பக்கமும் இந்த மாதிரி வரும். இந்த கூடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை விட கூட உயரம் தேவை அப்படின்னா ஒரு 1/2 அடி கூடுதலாக எடுத்துக்கிடுங்க. 1/2 அடி அப்படி இல்லைன்னா 6 அடி கூடுதலாக எடுத்துக்கிடுங்க. இந்தளவு உயரத்துக்கு 9 அடி தாராளமாக போதும். கனமாக உள்ள உயராக இருந்தாலும் 9.5 எடுத்துக்கிடுங்க. இப்போ உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். மடக்குனது போக 9 இருக்குது, 9 இன்ச் இருக்குது டேப்பில். இந்த அளவு நீங்கள் கூட எப்படி எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. உயரம் 9 இன்ச் இருக்குது. இப்போ அடிபாகம் வந்து இந்த மாதிரி அளக்கிறேன். இதில் வந்து 11.5 இருக்குது, 11.5 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக அகலம் அளந்து காட்டுறேன். 5.5 இருக்குது. இந்த அளவு கூட ரொம்பவும் அழகாக இருக்குது. 2 ரோலில் நல்ல பெரிய குடையாகவும் வந்திருக்கு. இது மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் குடையை விட பெருசாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் 2 ரோலில் இந்த டிசைனில் பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கைப்பிடி வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.